हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्बर नाट्टु काईगरिकले मत्तुं पयन पड़ती महाल्य अमावासेक सेया कुडिया विरद सापाड़ एपड़ी सेयर दुंगरदा पाकला इदिला इंजी पूंडु वेंगायं मसाला पोरुट्कल एदुवं सेर काम सेदा विरद सापाड़ नाट्टु काईगरिकलाना வாழைத்தண்டு வாழைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் சிகப்பு பரங்கிக்காய் இதை மட்டுமே பயன்படுத்தி செய்த விரத சமையல் இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுடுங்க ரெண்டு பொரியல் குழம்பு ரசம் இது எல்லாத்துக்குமே இந்த புளி கரைசலை பயன்படுத்திக்கலாம் ஒரு வாழைக்காய் அஞ்சு உருளைக்கிழங்கு ஒரு புடலங்காய் இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு 25 நிமிஷத்துக்கு நீராவியில் வேக வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையான தட்டைப்பயிறு 100 கிராம குக்கரில் சேர்த்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு முழு தேங்காயை துருவி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் தண்டு பொரியலுக்கும் தண்டு பச்சடிக்கும் இது போல தண்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைத்தண்டை கட் பண்ணும் போதே அதில் இருக்கிற நாரை சுருட்டி எடுத்துடுங்க இல்லைன்னா சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் இது போல் பொடியாக தண்டை கட் பண்ணி பாதி தண்டை பொரியலுக்கும் பாதி தண்டை பச்சடிக்கும் வச்சுக்கலாம் வாழைத்தண்டு தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு தண்டை எடுத்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து பெசரி அரை மணி நேரத்துக்கு அதை ஊற விட்டுடுங்க புளி ஊற வச்சதில் 3 கிளாஸ் கெட்டியான புளி கரைசல் எடுத்திருக்கேன் வாழைத்தண்டு பொரியலுக்கு பிளேட்டில் 1 கிளாஸ் புளி தண்ணி சேர்த்துட்டு இதிலேயே அரை ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துடுங்க இது போல நல்லா கலந்துட்டு மீதி இருக்கிற தண்டை இதில் சேர்த்து பெசரி வச்சுருங்க வாழைத்தண்டில் நல்லா கோட்டை ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் பெசரி விட்டுட்டு இதை அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க சிகப்பு பரங்கிக்காய் இனிப்பு பொரியலுக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தோலை எடுத்துட்டு இது போல் பெரிய குயூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ண சிகப்பு பரங்கிக்காயை 10 நிமிஷத்துக்கு நீராவியில் நெத்து பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஊறுனதும் இதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த தண்டில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லா சுவையும் அடங்கியிருக்கும் வாழைத்தண்டு பொரியலுக்கு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க நம்ம பிழிஞ்சி வச்சுருக்கிற தண்டை இதில் சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க வாழைத்தண்டு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காயை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடுங்க வாழைத்தண்டு பச்சடிக்கு இதே போல் தண்டை நல்லா பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க
4 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நெத்து பதமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பச்சடி தாளிக்கிறதுக்கு சின்ன பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து தாளித்து சேர்த்துருங்க. இதிலேயே 2 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற தண்டையும் சேர்த்துருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 50 ml கெட்டி தயிர் புளிப்பு இல்லாதது சேர்த்துருங்க. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. வாழைத்தண்டு பச்சடி தயார். அடுத்து பீர்க்கங்காய் பொரியல் செய்யறதுக்கு பேனில் 3/4 கிளாஸ் கெட்டி புளி தண்ணி சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க. இதிலேயே 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விடுங்க. பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை புளி தண்ணி கொதி வரும்போது சேர்த்துருங்க. பீர்க்கங்காயை 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. முழுசாக வேக வச்சிட்டிங்கன்னா பொரியல் செய்யும்போது மேஷ் ஆகிடும். அதனால் 3/4 பாகத்துக்கு வேக வச்சிடுங்க. இதை புளி தண்ணியில் இருந்து வடித்து எடுத்துடுங்க. பீர்க்கங்காய் பொரியல் தாளிக்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. 3/4 பாகத்துக்கு வேக வச்ச பீர்க்கங்காயை சேர்த்து கலந்துக்கோங்க. 2 ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இட்லி மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கலந்து இறக்கிக்கோங்க. அடுத்து வாழைக்காய் பொடிமா செய்யறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. ஏற்கனவே நெத்து பதமாக வேக வச்ச வாழைக்காயை தோல் எடுத்துட்டு துருவி இதில் சேர்த்துடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துடுங்க. 2 ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துட்டு கடைசியாக 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துடுங்க. அடுத்து சிகப்பு பரங்கிக்காய் இனிப்பு பொரியல் செய்யறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் உருகுனதும் நம்ம ஏற்கனவே நெத்து பதமாக வேக வச்ச சிகப்பு பரங்கிக்காயை சேர்த்துடுங்க. இதை ஒரு தடவை நெய்யில் நல்லா கலந்துட்டு 4 ஸ்பூன் சர்க்கரையை இதில் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. இதுபோல் கேரமலைஸ் ஆனதும் 1 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்து கலந்துடுங்க. இது கெட்டிப்படுறதுக்காக கடைசியாக 1 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து கலந்துட்டு எடுத்துடுங்க. இது காரசாரமான ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். அடுத்து தட்டப்பயிறு சிகப்பு பரங்கிக்காய் குழம்பு செய்யறதுக்கு சிகப்பு பரங்கிக்காயை தோல் எடுத்துட்டு இது போல் பெரிய கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 7 சிகப்பு மிளகாயை சேர்த்து கலர் மாறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேன்லேயே 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க. மிக்சி ஜாரில் 1 முழு மூடி தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருள்களையும் சேர்த்துடுங்க.
இதிலேயே முக்கால் ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொர கொரன்னு கெட்டியான பேஸ்டாக அரைச்சி எடுத்துடுங்க. குழம்பு செய்கிறதுக்கு பேனில் ஒரு கிளாஸ் கெட்டி புளித்தண்ணியை சேர்த்துடுங்க. இதிலேயே அரை ஸ்பூன் கல்லுப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயை இதில் சேர்த்துடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துடுங்க. வெல்லம் சேர்க்கறதுனால எல்லா சுவையும் ஈக்குவலாக இருக்கும். பரங்கிக்காய் முக்கால் பாகம் வெந்தால் போதும், முழுமையாக வெந்துருச்சுன்னா குழம்புல கரைஞ்சிடும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச தட்டைப்பயிரை தண்ணியோடு சேர்த்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து குழம்புல சேர்த்துடுங்க. அடுத்து தக்காளி ரசம் செய்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடுங்க. இது கூடவே மீதி இருக்கிற 1/2 கிளாஸ் புளித்தண்ணியை சேர்த்துட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடுங்க. ஒரு தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துடுங்க. இதிலேயே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ரசப்பொடியும், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துடுங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணியோடு இதில் சேர்த்துடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் துருவிய தேங்காயை சேர்த்துட்டு ரசம் நுரக்கட்டி வரும்போது அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இறக்கிடுங்க. எப்பவும் ரசம் கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தான் இறக்கணும். அடுத்து புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. இதிலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துடுங்க. குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துடுங்க. மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவிய தேங்காய், 1 கைப்பிடி அளவு கோசாப்பழ விதை, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கோசாப்பழ விதைக்கு பதிலாக 10 முந்திரியை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 சிகப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இது ஓரளவு கொதித்ததும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற துவரம் பருப்பு, புடலங்காயை இதில் சேர்த்துடுங்க. இதிலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து இறக்கிடுங்க. அடுத்து எள்ளு பாயசம் செய்கிறதுக்கு 1/4 கப் கழுவிய வெள்ளை எள் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. இதிலேயே கொஞ்சமாக கெட்டி பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் 1/4 லிட்டர் கெட்டி பாலை சேர்த்துட்டு அரைச்ச விழுத சேர்த்துடுங்க. இதிலேயே 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துடுங்க. இதை இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க.
சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதை கலந்து விடாமல் அப்படியே விட்டுடுங்க. இது போல் பாயசம் நல்லா கொதிச்சு கெட்டிப்பட்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை கலந்து விட்டுட்டே இருந்தால் பாயசம் கெட்டிப்படாது. இந்த கன்சிஸ்டன்சியிலேயே தான் பாயசம் இருக்கணும். இந்த பாயசம் மகாளி அமாவாசைக்கு மட்டும்தான் செய்யணும், மற்ற விசேஷங்களுக்கு செய்யக்கூடாது. அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் தனி மிளகாயத்தூள், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெண்டு பிஞ்ச் பலகார சோடா சேர்த்துடுங்க. கால் ஸ்பூன் ஓமத்தை நல்லா தேய்ச்சி இதில் சேர்த்துடுங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் பஜ்ஜி மாவு போல் கலந்துக்கோங்க. பஜ்ஜி மாவு ரொம்ப தண்ணியாவோ ரொம்ப கெட்டியாவோ இருக்கக்கூடாது, மிதமான பதத்தில் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பஜ்ஜியாக எண்ணெயில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு தயிர் பச்சடி செய்யறதுக்கு வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கோங்க. பச்சடி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து தாளித்து சேர்த்துடுங்க. இதிலேயே ரெண்டு ஸ்பூன் துருவிய தேங்காய், கொஞ்சமாக உப்பு, 50 ml புளிப்பில்லாத கெட்டித்தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து புடலங்காய் பச்சடிக்கு வேக வச்ச புடலங்காயை சேர்த்துடுங்க. பச்சடி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து தாளித்து சேர்த்துடுங்க. இதிலேயே 2 ஸ்பூன் துருவிய தேங்காய், கொஞ்சமாக உப்பு, 50 ml புளிப்பில்லாத கெட்டித்தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது போலவே மகாளி அமாவாசைக்கு 3 வகையான தயிர் பச்சடி, 4 வகையான பொரியல், 1 கூட்டு, குழம்பு, ரசம், எள்ளு பாயசம், பஜ்ஜி, அப்பளம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.